வணக்கம், நமஸ்கார். எனக்கு இதில் ஒரு சின்ன குழப்பங்க. தமிழில் வணக்கம், ஹிந்தியில் நமஸ்கார், இதே பொருள் தர்ற ஆங்கில வார்த்தை எதுங்க? நானும் தேடி தேடி பார்த்துட்டேங்க, கிடைக்கல. சரின்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன். வணக்கம், தமிழுக்குள் ஆங்கிலம் அடக்கம். அது சரி தம்பி, ரொம்ப ஓவரா பேசுறியே, யார் நீ அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, என் பேரு நாகராஜன். நான் மதுரையிலிருந்து. என்னை பத்தி நான் கடைசி சொல்றேனே, ஆக்சுவலா நான் ஒரு சின்ன படம் எடுத்திருக்கேங்க, அதை நீங்கள்லாம் தயவு செஞ்சு பார்க்கணும். ஸோ படத்துக்குள்ள போலாமே. வெயிட், படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேனே. பில் கேட்ஸ் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர். பணம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இவருக்கு கீழே தான். இவர் பெயர் திரு பெரியசுவாமி. சிவகங்கை மாவட்டத்தில் வசிக்கிற ஓர் ஏழை விவசாயி. பணம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கீழே இவர். என்னோட கேள்வி இதுதான், இந்த பில்கேட்ஸுக்கும் இந்த பெரிய சுவாமிக்கும் இடையில ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுமா? நோ வே, சான்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு தரப்பு மனசாட்சியும், இவரும் மனிதர் அவரும் மனிதர், இந்த ஒரு தகுதி போதாதா நட்புக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பு மனசாட்சியும் மாறி மாறி கேள்வி கேட்கின்றன. ஆனாலும் முடியாதுன்னு மனசாட்சி திட்டவட்டமாக சொல்லுது. ஆக இதுபோல் எத்தனை உறவு முடிச்சுகள் காற்றில் இறந்த நிலையில் அலைந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் அலசி பார்ப்போம். அப்போ அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ சென்னை கிளம்பிட்ட. கட்டாயம் கண்டுபிடிச்சிருவியா? சப்போஸ் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேனா, உங்கடையே வச்சு போயல. சப்போஸ் அவனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படியே எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்து உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப்னு வந்து கேட்டா, நீ பண்ண மாட்ட? கொல்றேன்டா. பண்ண மாட்ட டேய், அப்படியே பண்ணாலும் எனக்கு தேவையில்லை. பாய். வரும்போது காசி மூட வருவேன், வரவேற்கிறதுக்கு ரெடியா இரு. முதன் முறையா சென்னைக்கு நான் எப்ப போனேன்? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள். டாடி எடுத்துக்கோங்க.
என்னோட டிகிரி சர்டிபிகேட் சாதாரண டிகிரி இல்லை, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் 5 வருஷம் 74% போதும்ல, வச்சுக்கோங்க. உங்களால் எனக்கு 5 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இனிமேலாவது என்னை மெட்ராஸ்க்கு அனுப்புங்க. இனிமே நான் போய் சான்ஸ் தேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி எப்போ நான் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழையிறது? அது சரி, நான் தமிழ் சினிமாவுக்குள்ள நுழையிறதா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இதுக்காக தான் நான் மெட்ராஸ் போறேன்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டா நீங்க தருவீங்களா? நோ. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பல ஆங்கிளில் திங்க் பண்ணிட்டு அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி மெட்ராஸுக்கே கிளம்பிட்டேன். இதுதான் நான் மெட்ராஸுக்கு முதன் முறையாக வந்தது. எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவைப்பட்டுச்சு. அதுல இருந்துகிட்டே சினிமா சான்ஸ் தேடலாங்கிற பிளான். இது இந்த இடம், இந்த ரெஸ்டாரண்ட். என் முதல் நாள் அனுபவம். குட் ஈவினிங் சார். இல்லை, நான் சாப்பிட வரல, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சர்வர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. வேலைக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேடம் வருவாங்க. I am Nagarajan from Madurai. என்ன படிச்சிருக்க? பொய் சொல்ல விரும்பல, பிஆர் படிச்சிருக்கேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. தம்பி, இங்க சர்வர் வேலைக்கு தான் ஆள் தேவை, நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன். இங்க பாரு நாகராஜ், உனக்கு இந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட கேட்கல. இல்லைனாலும் பரவாயில்ல, கத்துக்கலாம். பட் நீ எதிர்பார்க்கிற சம்பளம் என்னால கொடுக்க முடியாது, இங்கேயே தங்கிக்கலாம், சாப்பாடும் இங்கே. இது போக 1500 ரூபாய் தர்றோம், என்ன? ஓகே மேடம். சரி, நீ இவ்வளவு படிச்சிருக்கே, நாளைக்கே நல்ல வேலை கிடைச்சு போயிட்டா நாங்க என்ன பண்றது? இல்லங்க மேடம், நான் போக மாட்டேன். அதை எப்படி நான் நம்புறது? மேடம், என்னோட படிப்பை பார்த்தோ இல்ல ஆளை பார்த்தோ இல்ல வேற எந்த காரணத்தினாலும் இந்த வேலையில செலக்ட் பண்ண வேணாம். என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டுமே செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் பாத்துக்கிறேன். அப்போ இங்க வேலை பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாக தான் வச்சுருப்பீங்க போல இருக்கு. இது பிசினஸ்ங்கிறதுனால ஒரு ஓனர் அப்படிதான் இருக்கணும், நான் ஒன்று சொல்ல. பட் எந்த ஒரு சூழ்நிலையாவது தப்பு செய்யாத என் மேல நம்பிக்கை இல்லாத உங்களோட பழி வந்து விழுந்துச்சுன்னா அடுத்த நொடியே பொட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சர்வர் வேலை பார்க்கறேன்றதுக்கு கையை கட்டிட்டு நிக்கணும், கலெக்டர் வேலை பார்த்தாத நெஞ்சு நிமித்தி நிக்கணும் கிடையாது. வாங்குற கூலிக்கு நான் கன்சன்ஸ் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஸோ நம்பிக்கை இருந்தா மட்டுமே என்ன எடுத்துக்கோங்க, இல்லைன்னு வேற வேலை பாத்துக்கிறேன். எதுவோ படித்து எதிலோ உயர்ந்து ஏன் இதை நுந்தேன், இது செய்யும் தொழிலே பருவம், என் லட்சிய பயணம் நோக்கி செல்ல உதவும் உருவம். இல்லை இல்லை நண்பா, நண்பா உனை காணவோ வந்தேன், உனை காணவோ வந்தேன், உனை காணவோ காணவோ வந்தேன், உன்னை காணவோ.
தமிழா? இல்ல இல்ல, இங்கிலீஷ். நீங்க தமிழான்னு கேட்டேன். ஓ ஆமாமா, தமிழ் தான். தமிழர்கள் செய்யும் தொழிலை தெய்வமா நினைப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல என்ன சந்தேகம்? நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இல்ல, என்னதான் நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தானோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க. இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு சோறு போடுது, அதனால இதை நீங்க தெய்வமா நினைக்கிறீங்களா? ஓய், என்ன சொல்ல வரையும் அது மூஞ்சிக்கு நேரம் பொட்டுன்னு போட்டு உடைச்சிரு. ஓகே, சொல்லிடுறேன். நேத்து டிஸ்வாஷ்ல உங்க முகத்தை பார்த்தேன். ஏதோ சாக்கடையை பார்த்த மாதிரி, ஏதோ கன்றாவியை பார்த்த மாதிரி, அந்த கன்றாவியில் உட்காந்து வேலை பார்க்குற பிச்சைக்காரன் என்ன பார்த்த மாதிரி. அந்த அளவுக்கு பிடிக்காத வேலை எதுக்கு இருக்கணும்? டிஷ்வாஷ் உன்னோட வேலை, இந்த சர்வீஸ் ஏரியா தான் என்னோட வேலை. உன்னோட வேலை உனக்கு தெய்வம், என்னோட வேலை எனக்கு தெய்வம், அவ்வளவுதான். ஓ, தம்மா துண்ட ரெஸ்டாரண்ட்லேயே 1000 பாகுபாடு பார்க்குற நீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் உள்ள சமுதாயத்தில் என்னென்ன பார்ப்பீங்க? ஹேய், யாரா நீ ரொம்ப பேசுற? நான் யாரு, என் பேர் என்ன, நீ யாரு, உன் பேர் என்ன, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. நீ வந்து என்ன இந்த கேள்வி கேட்கறியா? ராஸ்கல், பொலந்துருவேன். மவன், ஒழுங்கா இருந்துக்கோ. யாரு? டைரக்டர் செங்கட்டுவன் சார் வீடு. ஆமா, என்ன வேணும்? நான் சான்ஸ் தேடி மதுரையில இருந்து. அதெல்லாம் பார்க்க முடியாது பாப்பா. எந்த ஊர் சொன்ன? மதுரை. என்ன, நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடுறியா? இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏதாவது கதை கதை வச்சிருக்கியா? ஒரு நல்ல கதை சொல்லி இந்த ஊர்வாய் நக்கிற மாதிரி என் நெஞ்ச நீ நக்கிட்டேன்னு வச்சுக்க. உன்னை நானே டைரக்டர்கிட்ட பேச வைக்கிறேன், ரைட்டா? என்ன அமைதியாயிட்ட? ஓகே, எடுத்து விடு சூட். ஒரு அழகான ஹீரோயினை ஹீரோ உயிருக்கு உயிரை லவ் பண்றான். ஆஹா, அந்த ஹீரோயின் என்ன பண்றா? அவ வில்லன் லவ் பண்றா. அந்த வில்லன் நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இல்ல. அவன் என்ன பண்றான்? அவன் ஹீரோவோட தங்கச்சியை லவ் பண்றான். அந்த ஹீரோவோட தங்கச்சியாவது சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா? அவன் என்ன பண்றா? ஹீரோயினோட அண்ணனை லவ் பண்றா. அந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பாருங்க, பெஜாரானால். அவன் என்ன பண்றான்? வில்லனோட தங்கச்சியவே லவ் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. யார் யார் தெரியுமா? ஏய் நிறுத்து, அத நான் சொல்றேன். ஒன்னு ப்ரொடியூசர், ஒன்னு டைரக்டர். அண்ணே, ஏய் அண்ணே சொல்லாத, அப்படியே ஓடி போய் ஊருக்கு. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் கரெக்டா இருந்ததுக்கு ஒரே விஷயம், பணம் இல்ல, ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, டைம் மட்டும்தான். டிஸ்வாஸ் பாக்குற எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரமும், பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு 40 மணி நேரமும் கிடையாது. எல்லாருக்கும் 24 நேரம் தான்.
அதனால சொல்றேன், இந்த விஷயத்துல நான் பிரைம் மினிஸ்டர் தான். இப்ப எனக்கு டைம்ல தான் தொலைத்தது என் கர்வம். சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம. அதுக்கும் அதுக்கும் கழிஞ்சு போச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில எந்த சண்டையும் கிடையாது. என்ன ஓகேவா? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். என்ன அத்தனை விஷயத்தை இந்த இடத்துல பேசி முடிச்சிட முடியாது. அவ்வளவு விஷயமா? ஆமா நிறைய இருக்கு. முதல்ல நம்ம ரெண்டு பேரோட ஒருத்தர் ஒருத்தர் பேரை தெரிஞ்சுக்கிறேன். என் பேரு மிஸ்டர் நாகராஜ், மதுரையில இருந்து வந்திருக்கேன். என் பேரு காசிம், நான் கல்கத்தா பக்கத்துல சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். காசிம் முஸ்லிமா? நீ பார்த்தா அப்படி தெரியல. கல்கத்தாவா? உன்ன நான் தமிழ்ல நினைச்சேன். அது சரி, தமிழ் எப்படி இவ்வளவு அழகா பேசுற? சென்னைக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. மெட்ராஸ் பாஷையிலிருந்து திருநெல்வேலி தமிழ் வரைக்கும் எல்லாம் பேசுவேன். அட பாவி, எனக்கு மதுரை பாஷையே சரியா வராது. நீ புகுந்து விளாடுற. ஆமா, நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? லவ் பண்ணியிருக்கியாவா? இசை அடிச்சிருக்கேன். அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுலாம் எது? எனக்கு பிடிச்ச சாப்பாடுனா எல்லாம் ஃபைவ்ஸ்டார் ரேஞ்சுதான். சிக்கன் லாலிபாப், பீப் மஞ்சூரியன் ட்ரை, நண்டு வறுவல், மட்டன் கிரேவி, இதெல்லாம் இருந்தா ஒரு பிடி பிடிச்சிருவேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடுனா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா பழைய சாதமும் வெள்ளைப்பூ ஊறுகாவும் தான். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு மயக்க வருது. உம்மா லொடலொடன் பேசிக்கிட்டே பேசாம தூங்குறியா? ஏய் நாகராஜ், ரொம்ப டயர்டாக இருக்கு. ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிறேன். நேற்று ஒரு கல்யாண பார்ட்டி, நைட்டு பூரா தூக்கமே இல்லை. அதான் டே மறந்துடாத, அரை மணி நேரத்தில் உசுப்பி விட்டுரு. ஆனியன் கட் பண்ண, வெண்டைக்காய் கட் பண்ண, நிறைய வேலை இருக்கு. சரியா? ஓகே தூங்கு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா? பழி வாங்கிட்டே நாகராஜ். Thank you.
ஹலோ, உன்னை யார் அந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? அதான் அப்படியே போட்டு இடத்த காலி பண்ண. தூங்கி எந்திரிச்சிட்டியா? ஆமா ஆமா, இவர் அரை மணி நேரத்தில் உசுப்பி விட்டாரு, அதான் எந்திரிச்சு வந்துட்டாங்க. நீயும் நானும் சேர்ந்து பார்த்தா சீக்கிரம் முடிச்சிடலாம்ல. ஐயோ, இங்க வா, இந்தா இங்க வா, உக்கார் பேசாம. டேய், ஏதாவது பேசிட்டே கட் பண்றா. ஓ, சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் வாங்க போகும்போது நடந்த காமெடியை சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் நான் வெண்டைக்காய் வாங்க போனேனா? ஐயே, என்னடா கத்திரிக்காயெல்லாம் முத்தலா இருக்கு. பாருங்க பாருங்க, உங்க வெண்டைக்காய் கூட தான் முத்தலா இருக்கு. என்னனே, உங்க வெண்டைக்காய் கிள்ளுனா கத்துது? கத்தும்டா கத்தும். லேடிஸ் ஃபிங்கர் சரிதான். ஒண்ண இந்த வெண்டைக்கானோன்னு எனக்கும் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்போது நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேரி மிஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரு பெரம்போடு வந்திருந்தாங்க. கிளாஸ்லேயே சேட்டை பிடிச்ச பையன்னா அது நான் தான். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதர் வம்புளுக்காமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அன்னைக்கும் அதான் நடந்தது. அவனோட லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல். அவன் சண்டைக்கு வந்துட்டான், அவனை மிரட்டி உருட்டி வெண்டைக்காய் பொரியலை நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து, நாகராஜ் ஏய், அடி. அடி, கிளாஸ்க்குள்ள உட்காந்து நீ வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடுற அளவுக்கு என்னோட டீச்சிங் உனக்கு போர் அடிக்குதுன்னா அது என்னோட மிஸ்டேக் தான். நீ தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அடி நாகராஜ். என்னால இந்த மேரி மிஸ்ஸையும் மறக்க முடியாது, இந்த வெண்டைக்காயும் மறக்க முடியாது. ரொம்ப அழுகையா வருது, கைய நீட்டு. டே வேண்டாம், மேரி மிஸ் கிண்டல் பண்ணாத, பொலந்துருவேன். அப்போ இந்தா நீ என்ன விட்டு இந்த அப்படி மௌன. டே நீ காலிடா. என்னடா அது, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்டா என்ன அது, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா. சொல்லு, கிச்சன் ஸ்டாஃப் ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா. வேற என்ன சொல்லு. ஒரு 200 ரூபா அவசரமா வேணும், சம்பளம் வந்து திருப்பி கொடுத்துட்றேன். போடா ஃபூல், ஏன்ட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு யார் பஸ் காசிம் 200 ரூபா கடன் கொடுக்க சொன்னது? காசிம் 200 ரூபா கொடுத்தேன் விஷயம் உங்களுக்கு யார் சொன்னது? ஹிந்திக்கார பசங்க, திருட்டு பசங்க சொல்லிட்டேன். அது என்ன ஹிந்திக்கார பசங்க, தமிழர்கள் மட்டும் எல்லாம் நல்லவங்களா? அட பாய் பாசு, எங்களை இப்படி பேசினா என்ன பசம்? சரி,
அதெல்லாம் விடுங்க, என்னோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க. இருந்தாலும் இது எனக்கும் காசிமுக்கு இடையில இருக்கிற விஷயம், வேற யாரும் தலையிட வேண்டாம். பாச இவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன், அந்த 200 ரூபாய அந்த காசிம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டான்னா நான் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறேன், சுதாரிச்சுக்கோங்க. ஹாய், குட் மார்னிங். எப்படி, நான் கரெக்டாக சொன்னேன் நீ சொல்லி கொடுத்த மாதிரி? காசிம் ஒரு சின்ன பிரச்சனைடா. என்னடா? அவசரமாக ஒரு 200 ரூபா வேணும். அது என்ன பட ஃபுல் அப்படின்னு பரிசு எடுத்தானு என்னால் 200 ரூபா கொடுக்க முடியாதுடா. என்னது கொடுக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் காசிம்? அப்புறம் எப்படி என்னோட 200 ரூபா திருப்பி கொடுக்க போற? எனக்கு என்னோட 200 ரூபா இப்போ வேணும். 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 நாகராஜ், இது என்ன நாகராஜ் சொல்லு, இது என்ன? 10 ரூபா அது உனக்கு. இது என்ன தெரியுமா? வெறும் பேப்பர் அது எனக்கு. இத 10 ரூபாய் நீ நினைக்கிற, அதனால உனக்கு பெருசா தெரியுது. மனித உறவுகளா சிறுசா தெரியுது? சீ, மயிர போச்சு மனித உறவுகளா? அப்படித்தானே நாகராஜ்? மே முசல்மான் ஹூ, கடிக்கிற கொசுவை கூட அடிக்கணும்னு நினைச்சது கிடையாது. என்னோட எதிரியை கூட எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது. என்னோட அவசர தேவைக்கு 200 ரூபாய் கொடுத்த உன்னை நான் ஏமாத்த நினைப்பேனா? சே, இன்னைக்கு உன்னோட 200 ரூபாய் திருப்பி கொடுக்காம நான் தூங்க மாட்டேன் நாகராஜ். இது சத்தியம். இதில் தானோ நான் தொலைத்தது என் கர்வம். பஸ் ஒரு 10 நிமிஷம் நிற்கும், டீ காபி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கங்க. ஓ, இதில் தானோ நான் தொலைத்தது என் கர்வம், என் கர்வம். மேடம், அடே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், எனக்கு என்ன உனக்கு? மேடம், ஒரு 200 ரூபாய் அட்வான்ஸா கொடுங்க, சம்பளத்துல கழிச்சுக்கங்க மேடம். அது கேக்குறதுக்கு இதான் நேரமா? ரெஸ்டாரன்ட் க்ளோஸ் ஆன பிறகு வந்து கேட்டா என்ன? இந்தா, ஏ இங்க வா. ரெஸ்டாரன்ட் நடக்கும்போது கிச்சனை விட்டு வெளியில வராதன்னு எத்தனை தடவை உன்னை சொல்றது? உன் மூஞ்சிய பார்த்தா யாருக்காவது சாப்பாடு உள்ள இறங்குமா? குளிச்சி எனக்கு நீ நாத்த குடல உருவுது. சட்டையா இது? பிச்சைக்காரை வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. சரி போ.
பாய்டா. தப்பா எடுத்துக்காத, இத வாங்கிக்கோ. நாகராஜ், உண்மையிலே எனக்கு உதவி பண்ணு தோணுச்சுன்னா ஒரே ஒரு சோப்பு வாங்கி கொடு, என் ட்ரெஸ்ஸை நானே துவச்சுக்கிறேன். பௌத் சுக்ரியாரே, இந்த மாதிரி சூழ்நிலை என் கூட இருக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கு. கவலைப்படாதடா, நீ ஒவ்வொரு தடவை கஷ்டப்படும் போதும் நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன். ஒவ்வொரு தடவை கஷ்டப்படும் போதும் நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன்னு சொல்கிறதுலடா ஃப்ரெண்ட்ஷிப். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் நீ கஷ்டமே பண மாட்டேன்னு சொல்கிறதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே பைடா. இவ்வளவு நாள் கழிச்சு காசிமை மீட் பண்ண போறேன், ரெண்டு பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமா? காசிம், நாகராஜ், டேய் டேய் டேய், போதும்டா. ஐயோ, வேற மாதிரி திங்க் பண்றா. காசிம், நாகராஜ், டேய் டேய் டேய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துறவன் கற்பனைய முட்டாப்பேலே. பெரிய மணிரத்னம் அவரு, பம்பாய் படத்தில் அரவிந்த் சாமி மணிஷா கேரளாவை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி அழகாக ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிற மாதிரி கற்பனை பண்ணுறா. ஆ, கோயம்பேடலாம் வாங்க. காசிம், ஹலோ பாசு, வாங்க பாசு. நீங்க சொல்றது சரிதான் பாசு, ஆனா அவன் எங்க இருக்கான ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியல. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா யாருக்குமே தெரியல பாசு. அது எப்படி பாசு, அவனுக்கு டிஸ்பாஸ் பேலை தவிர வேற எதுவுமே தெரியாது. மெக்கானிக்கா கொஞ்ச நாள், லாரி கிளீனரா கொஞ்ச நாள், அவனால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இங்கே தான் சென்னையில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை பாசு, கன்ஃபார்மா சொல்றேன், அவன் சென்னையில இல்லை. எனது இல், அப்போ அவன் கல்கத்தாக்கு பக்கத்தில் கிராமத்துக்கு போயிட்டானா? அங்கேயும் அவன் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாசு. வேற எங்க தான் பாஸ் போயிருக்கான்? அதான் பாஸ், எனக்கும் புரியல. புரியல, தெரியல, அவனும் சொல்லல. என்னை விட்டுட்டு எங்கதான் பாஸ் போனான்? ஓகே, நான் அவனை தேட போறேன். அவன் சாகலன்ற பட்சத்தில் இந்த உலகத்தில் அவன் எங்க இருந்தாலும் தேட போறேன். பாய். எட்டாம் தேதி சம்பாடா படையா. போ போ, நீ எல்லாம் பணக்கார விட்டு பய, உனக்கு இந்த பணம் எல்லாம் சுண்டக்கா. எனக்கு இந்த பணம் தான் பெருசு, 900 ரூபியா. உன் குத்து கொஞ்சம் பொத்து. இப்ப பாரு என் ருத்ர தாண்டவத்தை.
என்னடா இது? மாசம் மாசம் சம்பளம் வாங்கினோன்ன நான் பண்ற முதல் காரியம் இதுதான், நாலு பேரோட பசியை போக்குறது. சரி போலாமா, லேட் ஆயிடுச்சு. டே, நான் உன்னைய நிறைய திட்டிருக்கேன், கஷ்டப்படுத்தியிருக்கேன், அப்பெல்லாம் உனக்கு என் மேல கோபமே வராதடா. வரும் வருமா? அந்த கோபத்தை நீ எப்படி வெளிப்படுத்துவ? நேரா டாய்லெட் கிளீன் பண்ண போயிருவேன். டாய்லெட்டா? அதுல எப்படி கோபம் குறையும்? குறையுதே, ஏன்னா நான் டாய்லெட் யூஸ் பண்றது உன்னோட டூத் பிரஷ்ல தானே. பெரியவர் இவர் பேர சொல்லணுமா? சரி வச்சுக்கோப்போ, நீதான் சுத்தமா பிடிக்காத ஆள்னா. சுத்தமா பிடிக்காத ஆள்னா? ஆ, ஓனர் பொம்பளை குண்டம்மா வாயில வருது, அதான் பிடிக்காது. எனக்கும் தான். அதனால பிடிக்காத சொல்ற வார்த்தையை நான் கண்டுக்கிறதே இல்லை. வெரி குட். சரி, இதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு எத்தனை கெட்ட பழக்கம் இருக்கு, அதுலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்ட பழக்கம் எது? எனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்ட பழக்கம்னா, குடிகார பயலே. சரி ஓகே, உனக்கே பிடிக்காத நீ செய்கிற கெட்ட பழக்கம் எது? சிகரெட் பிடிக்கும், தண்ணி பிடிக்கும், பீடி தான் பிடிக்காது. பிடிக்காத ஆட்களை விட்டுற மாதிரி பிடிக்காத இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும் விட்டுறேன் ப்ளீஸ், எனக்காக. சக்தி ப்ளீஸ், நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? கார்த்திக், ஸ்டாப் திஸ் மேட்டர் ப்ளீஸ், எனக்கு பசிக்குது. அட்லீஸ்ட் நான் சாப்பிட்டு முடிக்கிற வரையுமா அது கொஞ்சம் பேசாமல் வாய முடிட்டுரு. மேடம், இன்னைக்கு டேபிள் கிளீன் பண்ணுற பையன் வரல, உடம்பு முடியலையா, அவனுக்கு பதில் டேபிள் கிளீன் பண்ணுறதுக்கு காசிம் வச்சுக்கலாமா? காசிமையா? அவனை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நானே வர வைக்கிறேன். குட் ஈவினிங், மே ஐ டேக் யுவர் ஆர்டர் ப்ளீஸ்? ஒரு வெஜ் நூடுல்ஸ், ஒரு பனீர் மஞ்சன் ஃப்ரை, ஒரு பெப்சி, எனக்கு அது போதும். அவருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. எனக்கு ஒன்று வேணாம். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு வெஜ் நூடுல்ஸ், ஒரு பனீர் மஞ்சன் ஃப்ரை. நீ பில் பே பண்ணிட்டு வந்துரு.
கார்த்திக், ஒரு நிமிஷம், நான் கேமரா மறந்து வச்சிருந்துட்டேன். என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? இங்க என் கேமரா வச்சுட்டு போயிட்டாங்க, இப்ப வந்து பார்த்தா காணோம். காணோமா மேடம்? நீங்க கண்டிப்பா இங்க தான் வச்சீங்களா? ஹலோ, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியா தெரியுது? எங்க உங்க ஓனர் மேடம்? இங்க என்னோட கேமரா வச்சுட்டு போயிட்டீங்க, இப்ப வந்து பார்த்தா காணோம். என்னைக்கு வச்சுட்டு போறீங்க, எப்ப வந்து கேக்குறீங்க? ஹலோ, கிச்சன் ஸ்டாஃபா? கிச்சன்ல மொளை அப்படி எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்களை இதுவரைக்கும் வர விடுவாங்களா உங்க மேடம்? ரஷீத், கம் பண்ணிருங்க. மேடம், நான் சாப்பிட்டு போய் 2 மினிட்ஸ் இருக்காது. அதே சமயத்துல இந்த ரெஸ்டாரண்ட்ல எங்களை தவிர வேற கஸ்டமர்ஸ் என்னோட கேமரா 20,000 வேல்யூபிள் சோனி கேமரா, அது எப்படி தொலையும் நீங்களே சொல்லுங்க. கே, அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாருங்களேன். அது என்ன சுரங்க பாதையா மேடம்? நல்லா தேடி பார்த்தாச்சு, காணோம். இங்க பாருங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். யாராவது ஆசையில எடுத்திருக்கலாம், தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க, நான் பிரச்சனை பண்ணவே மாட்டேன். எங்க, இதுல யாருமே என்னோட கேமரா பார்க்கவே இல்லையா? மேடம், நான் பார்த்தேன் மேடம். சொல்லுங்க, எப்ப பாத்தீங்க? நீ சாப்பிடும்போது பார்த்தேன், அந்த பக்கத்து சேர்ல இருந்துச்சு. அப்புறம் டேபிளுக்கு வந்து பார்த்தேன், இல்ல. இதுக்கு என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், உண்மையே சொல்றா, நீ பார்க்கல தானே? ரஷீத் அவ என்ன பார்த்தான்னு சொல்றான்ல. சரி விடுங்க, இங்க பாருமா, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கிடைச்சதுன்னா நாளைக்கு தந்துடுறேன். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. எனக்கு என்னமோ இந்த காசியம் பேர் தான் எடுத்து வச்சு போனோம்னு தோணுது. ஏய், குடுத்துடுறா, முட்டையை பேத்துருவ. ரஷீத், ஓகே மேடம், நான் நாளைக்கு வரேன். ப்ளீஸுங்க, யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு என்னமோ ரஷீன்ற ஆள் மேல தான் ரொம்ப டவுட்டா இருக்கு. இதுல அந்த காசியம் ரொம்ப பாவம் இல்ல? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மேடம், ஐ அம் வெரி சாரி மேடம், என் கேமரா கடச்சிருச்சு. கடச்சிருச்சா? பைக்லயே வச்சுட்டு தேவையில்லாம உங்க எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஐ அம் வெரி சாரி, உங்க எல்லாத்தையும் டென்ஷன் படுத்திட்டேன். நிச்சயமா அந்த காசிம்ங்கிற பையனை அடிப்பாங்க இல்ல? ஆமா, அதனாலதான் அந்த 20,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, கேமரா கடச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். வண்டி எடு. ஓ தடே, இங்க வாடா. காசிம், 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 டே ஐயோ, காசிம் டி, முதல்ல நீ எந்திரி. நான் என்ன தப்புடா? டே டே டே, நீ எதுவும் பேசாதய்யா. உனக்கு டே நாகராஜ், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் உன் கூட தங்கிக்கவா? என்ன இந்த வலியை புரிஞ்சுக்கிற ஒரே அண்ணி தான்டா. உனக்காகவே இங்கு வந்தேன், உனக்கென என் கர்வம் துறந்தேன். ஏய் சிச்சி, எங்கடா பாக்குற? என்ன, ஓகேவா? Thank you.
ஆஃப்டர் ஆல் பபிள் கம்காக என்ன இவ்வளவு சீக்கிரமா திட்டேன்ல, பரவாயில்ல எனக்கு ஒரு காலம் வரும் அப்ப பாரு என்னோட கேட்ட வார்த்தைய. அது என்ன ஒரு காலம்? இப்பவே முடிச்சுக்கலாம். உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல, எனக்கும் உனக்கும் எதுவுமே இல்ல, ரெண்டுமே ஒரே மீனிங் தானோ? ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இனிமே நீ நான் வேற வேற, பாய். அட பைனா பை தான், அவ்வளவுதான், டைவோர்ஸ். ஹலோ, இது சடையார் வசந்த பவன். ஆ, குட் ஈவினிங் மேடம். உங்கள் ஹோட்டலில் காசிம் யாராவது இருக்காங்களா? ஆ, ஒரு 20 வயசு இருக்கும். ஆ, டேபிள் கிளீனரா, டிஷ்வாஷா, இந்த மாதிரி? இல்லையா? ஓகே, தேங்க்யூ மேடம். டே ஹேமந்த், என்னடா இது? என்னை பஸ் ஏற்றி விட்டு அடுத்த பஸ்ல ஏறி வந்துட்டியா? காசிம தேடுறதுல நானும் ஹெல்ப் பண்ணலான்னு கிளம்பி வந்துட்டேன். காசிம், சூப்பரா இருக்கு, கித்னா சுந்தர். நாகராஜ், என்னடாச்சு? ஒண்ணும் இல்லடா. ஹே நெல்லு, என்ன இப்போ என் வாயில பபுள் கம் கூட இல்ல? அதான் நானும் கேக்குறேன், ஏன் உம்மனு வர? என்ன சொல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குதுடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, வாழ்க்கையை தொலைச்சிடணும்னு பயமா இருக்கு. இப்படி சினிமா சினிமான்னு உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது, கட் ஆக்ஷன் டேக்னு அலைய போற. அது போதும்டா, பைத்திய நிலையிலையாவது டைரக்டரா இருப்பேன். அது கூட இல்லாம இப்ப நல்ல நிலையிலிருந்து என்ன பயன்? டேய், உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. டேய், சரி சொல்லு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். எப்போ வருவ? ஒரு வாரத்துல. ஒரு வாரமா? எனக்கும் போக பிடிக்கலதான், ஆனா போய் தான்டா ஆகணும். ஒரு வாரம் தான், வந்துடுறேன்டா. என்ன மணி 3 ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிர வேண்டியதே, அதான் எல்லி போட்டு சாப்பிட்டீங்களா? மீல்ஸ் இருக்கா? சாரி பாஸ், லஞ்ச் ஓவர். ஓ, என்னங்க பண்றீங்க? டேய் காசிம், பிச்சைக்கார நாயே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்ததுன்னா
நாலு பேர் சாப்பிடுற பிசினஸ் நீ சாப்பிட்டு ஏன் முன்னாடியே நின்று ஏப்ப விடுவ? செருப்பொறுக்கி நாயே, உனக்கு அந்த அளவு பசிச்சதுன்னா போய் பிச்சேடு. இனிமே எவனாவது நாலு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க தொலைச்சிட்டு வேற. காசிம், நீ எங்க போன? உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? என்னடா கெடஸ்டானா? கெடஸ்டான் ஆனா ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மையாடா? என்னால உன்னை பார்க்க முடியாதுடா. சரி, டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷத்துல ஆன்லைன் வந்துடுவான், வா. நாகராஜ், நீ காசிம் கிட்ட 15 நிமிஷம் தான் பேச முடியும், அதுக்கு மேல அவங்க பெர்மிஷன் தரல. ஹே, வந்துட்டேன்டா. நீ பேசிட்டு நான். நமஸ்கார் மிஸ்டர் நாகராஜன், திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் காசிம், யூ மே ஸ்பீக் வித் ஹிம். காசிம், நோ 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 காசிம், ஹே மொட்டை, கெட்டப்ப மாத்திட்டா உனக்கு கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு. ஏண்டா இப்படி என்ன கஷ்டப்படுத்துற காசிம்? உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டா. உங்க அம்மா உன்னை கருவுல 10 மாசம் சுமந்தாங்க இல்ல? உங்க அப்பா உன்னை தோல்ல சுமந்து வளர்த்தாரு. உன்னோட காதலி சொல்லுவியே கல்கத்தா பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கான்னு, அவ உன்னை இதயத்துல சுமந்திருக்கா. ஆனா நான் உன்னை எதுலயுமே சுமக்கலடா. ஏன் தெரியுமா? நீ எனக்கு ஒரு சுமையே இல்லடா. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன பதில் சொல்லு. எல்லாத்தையும் நீ வெறுத்துதான் போயிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷங்க கருணை எல்லாத்தையும் வெறுத்துதான் நீ போயிட்ட. பட் டேய், என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாதுடா. நீ போதும் வாழ்க்கையில. ஆனா நீ இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு அநாத ஆசிரமத்துல. ஏதாவது பேசுடா எருமை, லொட லொடன்னு உசுரை எடுத்து
ஏதாவது பேசுடா. இங்க பாரு, என்ன தெரியுமா, பபிள்கம். இதை நான் சாப்பிடறத பார்த்தா நீ ஒரு நாள் பூரா பட்னி கிடப்பியே, ஒரு நாள் ஒரு அரை விட்டியே. இப்ப என்ன பண்றனு பாக்கலாம். அட்லீஸ்ட் திட்டிடு. காசிம் திரும்பியாவது பாரு காசிம். காசிம், நீ எங்க இருக்கிற, எந்த ஆசிரமம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனா உன்னோட அனுமதி இல்லாம நான் கம்பல் பண்ண மாட்டேன் காசிம். ஒரு வார்த்தை நாகராஜன் திரும்பி என்ன கூப்பிடு காசிம், போதும். நானே உன்னை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன், பிளீஸ் காசிம். ஐயோ காசிம், ஐயோ காசிம், காசிம், காசிம். நாகராஜன், உனக்காகவே இங்கு வந்தேன், உனக்கென என் கர்வம் துறந்தேன். உன் நினைவுகள் உயிர் வாழவே நம் நட்பை நான் மதிக்கின்றேன். என் காசிம் நண்பா, என்னை பாதித்த தோழா, எங்கிருந்தாலும் விட்டு சென்றாலும் என்னை செதுக்கி எடுத்த நண்பா. உன்னை மறவேன், உன்னை மறவேன், என் காசிம் நண்பா, என் காசிம், என் காசிம், என் காசிம், காசிம், என் காசிம், காசிம், என் காசிம், காசிம். Heart of mine will never close. How much I miss you, no one knows. Days will pass on to years, and I will remember you in my silent tears. Friendship-ங்கிறது இன்னும் செட் ஆகாத ஒரு ஈரமான சிமெண்ட் தரையில கால் பதிச்சு நிக்கிறது மாதிரியானது. நேரம் ஆக ஆக அந்த காலுக்கும் சிமெண்ட் தரைக்கும் இடையில இருக்கிற பாண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். செட் ஆயிடுச்சுன்னா ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஆனாலும் எப்படியாவது அதை பிரிச்சேதான் ஆகணும்னு அந்த காலை மட்டும் எடுத்தா பாதச்சுவடை பதிக்காம மட்டும் பிரிக்கவே முடியாது. பாதச்சுவடு காசிம் என் இதயத்துல. தமிழ்நாடு மதுரை படிச்சது பியா இருக்கு, அவன் கல்கத்தா கிராமம் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன். சினிமாங்கிறது ஒரு லட்சியம் மட்டும் இல்லையானா என்ன இந்த காசிம் சந்திச்சிருப்பேனா? இந்த உறவு, இந்த வழி, இதெல்லாம் இந்நேரம் இருந்திருக்கவே இருந்திருக்காது. பார்க்கலாம் இன்னும் எத்தனை உறவு, எத்தனை வழி என்ன கடந்து போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னோட தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிளம்புறேன், பாய்டா. வணக்கங்க, நான் தான் நாகராஜன். சிரமம் என்று நினைக்காவிட்டால் சீன பெருஞ்சு வரும் ஒரு சிறு கோடுதான். சிரமம் என்று நினைத்து விட்டால் சிலந்தி வலைகள் கூட சிறை கம்பிகள். இந்த காசிம் ப்ராஜெக்ட் என்னுடைய 2 வருஷ கனவு. இதோ இப்போ உங்களுடைய பார்வைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு செயலை அழகாக செய்ததற்கு உரிய வெகுமதி அந்த செயலை செய்து முடித்ததுதான் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார். இந்த காசிம் ப்ராஜெக்ட் உருவான கதை அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதலாங்கிற அளவுக்கு இந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட அனுபவங்கள் ஏராளம். திரையுலகத்துல கோலோச்சி இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுக்கு எனக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள் ஒரு
சாதாரண மயிர் நுனி அளவுக்கு சாதாரண விஷயங்களா இருக்கலாம், பட் படம் பண்ணுதல் அப்படின்னா என்னானே தெரியாத, ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட வேடிக்கை பார்த்திராத, சினிமா அப்படிங்கிற லட்சியத்தை மனசுல சுமந்துகிட்டு சென்னைக்கு ஏறி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் ஒருவனான நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதற்கு கிடைத்த பாடங்கள், அனுபவ பாடங்கள் வந்து பெரிய பொக்கிஷமாவே எனக்கு தோணுது. காசிம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு சேர்ந்து சான்ஸ் தேடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அருமையான காலை பொழுது மிஸ்டர் கே வி ஆனந்த் சார் கேமராமேன் அவரை நான் பாக்குறதுக்காக சான்ஸ் கேட்டு அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் தன்னுடைய கனாக்கண்டேன் படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏற்பாடுல இருந்தார். என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த காசிம். நாகராஜ், நல்ல விபூதி குங்குமமான வச்சு நல்ல மங்களகரமா வந்திருக்கீங்க, பட் உங்களுக்குள்ள இந்த சினிமாங்கிற திறமை இருக்குன்னு எனக்கு எப்படி காட்ட போறீங்க? இதே சமயத்துல 1000 நாகராஜ் வந்து நின்னுட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டா அதுல இந்த நாகராஜ் கிட்டதான் திறமை இருக்குன்னு நான் உங்களை செலக்ட் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து மீதி இருக்கிற 999 பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு உங்களோட திறமையை என்கிட்ட எப்படி காட்ட போறீங்க? உங்களுடைய திறமை என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு பதில் சொல்லவே முடியல, ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட் வந்து அதே குழப்பத்தோடய ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டேபிள் சேர்லாம் தூக்கி போடும்போது தான் காசிம் அந்த 200 ரூபாவை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வலியோட அந்த ஒரு புன்னகை செஞ்சான். பொட்டின்னு ஒரு பல்ப் என் மூலையில், இந்த காசிமை எப்படியாவது படம் எடுத்துடணும். நான் சான்ஸ் தேடி போனது மிஸ்டர் கே வி ஆனந்த் சார் பார்த்தா தான் கடைசி. அதுக்கப்புறம் நான் சான்ஸ் தேடவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் பணம் சேர்த்து இதோ இந்த கேமரா வாங்கி ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ இந்த காசிம் படம் உங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. கே வி ஆனந்த் சாருக்கு என்னுடைய உடம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய ஒரு பெரிய திருப்பு முனைக்கு அவர் தான் காரணம். இந்த படம் பண்ணும்போதுலாம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு மரத்தை வெட்ட எனக்கு 5 மணி நேரம் கொடுங்கள், அதில் 4 மணி நேரம் என்னுடைய கோடாரியை பதம் பார்ப்பதில் செலவு செய்வேன் அப்படின்னு சொல்வார். ப்ரீ பிளானிங் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கட்டாயம் தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த காசிம் ப்ராஜெக்டை நான் பண்ணினதுடைய முழு முதல் நோக்கம் நிச்சயமா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது தான். பட் என்னுடைய மகன் எப்போ படம் எடுத்து, என் மகன் எப்போ டைரக்ட் பண்ணி, அவனுடைய படம் எப்போ வெளியில வருதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண படத்தையும் பார்க்க மாட்டேன்னு கடந்த 5 வருஷமா தவமாய் விரதம் இருந்த ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சு இதோ பாருங்க உங்களோட மகன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம், அவனோட பேர் வந்துருச்சு நாகராஜன் அப்படின்னு என்னுடைய படத்தை போட்டு காட்டிட்டு சென்னைக்கு மறுபடியும் திரும்பி ஏறி வந்தேன் பார்த்தீங்களா. அப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு ஈடு இணையாக இறைவன் இதே காசிம் ப்ராஜெக்ட் வழியாக இன்னொரு சந்தோஷத்தை கொடுத்து விடவே முடியாது. மனம் என்னும் தோணி பற்றி, மதி என்னும் கோலை ஊன்றி, சினம் என்னும் சரக்கை ஏற்றி சிறிகடல் ஓடும் போது, மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது, உனை உணும் உணர்வை இப்பொழுதே நல்காய் இறைவா அப்படின்னு அவையார் பாடியிருக்காங்க. மதன் என்னும் பாறை, அகந்தை, தலதனம். நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசின போது எனக்கே தெரியாம எந்த ஒரு நொடியிலையாவது என்னுடைய அகந்தை, என்னுடைய தலைகணம் வெளிப்பட்டிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு படி ஸ்டெப்லையும் வெளிக்காட்டக்கூடாத ஒரே ஒரு விஷயம் அகந்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கொடுங்க. உங்களோட ஃபோன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.